Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம Trisha ஓட inspired makeup look இந்த tutorialல பார்க்க போறோம். இந்த look வந்து Trisha என்ன எரிந்தாள் அப்படிங்கற படத்துல போட்டுருப்பாங்க. நான் ஏன் இந்த look-ஐ recreate பண்ணலன்னு எனக்கு தெரியல. Anyways நான் finally பண்ணிட்டேன். இது ஒரு நல்ல ஒரு bold ஆன ஒரு look, base நல்ல ஒரு flawless finish base, eyes ரொம்ப simple. Yet and ஒரு glam கொடுக்கும் and lips um subtle or glossy lips. இந்த look பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு subscribe பண்ணி அந்த bell button-ஐ click பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். Already I'm face moisturize பண்ணிட்டேன். இப்போ primer-க்கு இந்த setting spray யூஸ் பண்ணி இந்த மாதிரி fix பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட primer-ஆ நீங்க வேலை செய்யும். இப்போ color correction-க்கு ஒரு peach color corrector LA Girl ல இருந்தும் Krylon orange color corrector ரெண்டையும் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி என்னோட dark circles and pigmentation area la apply panikiren yen orange potana vandu dark circles konja jaasti vara aarambichirnala orange innum theva padudhu enakku so peach and orange rendu mix panni potukuren and idha vandu na enoda viralaliye dhaan guys apply panikiren apply pannittu viralaliye dhaan spread panikiren na sponge use pannala ena enakku and pigmentation venum adnala na viralaliye indha mari apply panni spread panikiren இப்போ இத செட் பண்ணனும் ஏனா இது cream based product நகராம இருக்குிறதுக்கு ஒரு loose powder வெச்சு இந்த மாதிரி நான் எங்கலாம் கலர் கரெக்டர் போட்டோமோ அங்கலாம் இத வெச்சு நான் செட் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபவுண்டேஷனுக்கு இந்த பேக் ஓட HD ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றேன் I think shade 2.1 நினைக்கிறேன் இத வந்து நான் இந்த மாதிரி என்னோட ஃபேஸ்ல டாட் பண்ணிக்கிறேன் எங்கலாம் எனக்கு தேவையோ அங்கலாம் டாட் பண்ணிட்டு இந்த பியூட்டி பிளெண்டர் வச்சு இந்த மாதிரி நான் blend பண்ணி டேப் பண்ணி blend பண்ணிக்க போறேன் இந்த ஷேட் வந்து கொஞ்சம் எல்லோவா இருக்கு என் ஸ்கினுக்கு பட் at the end ரொம்பவே அழகா வரும் ஏனா எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு பேஸ் சம ஃப்ளாலஸா வருது நம்ம டேப் பண்ணி blend பண்ணிக்கலாம் என்னோட செகண்ட் லேயருக்கு நான் எங்கல தேவைப்படுதோ அங்க மட்டும் நான் லைட்டா செகண்ட் லேயர் போய்க்கிறேன் and இப்போ கன்சீலர் போட போறோம் गाइस இது என்னோட ஷேட் கன்சீலர் தான் த்ரிஷாவோட ஸ்கின் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃப்ளாலஸா இருக்கும் ஆனா எந்த ஒரு 3D மாதிரிலாம் இருக்காது லைக் நேச்சுரலா இருக்கும் ஆனா ஃப்ளாலஸா இருக்கும் சோ அந்த ஃப்ளாலஸ் finish அச்சீவ் பண்றதுக்கு என்னோட ஸ்கின் ஷேட்லயே நான் போயிட்டு இருக்கேன் நான் எங்கயும் 3D எஃபெக்ட்லாம் காட்டல so எங்க தேவையோ அங்க மட்டும் தான் போட்டுக்கறேன் லைட்டா and இது ஒரு blending brush வெச்சு அப்படியே டேப் பண்ணி blend பண்றேன் இப்போ நான் மேல புஷ் பண்றேன் गाइस எஸ்பெஷியலி இந்த இன்னர் கார்னர்ல நான் போட்டுக்கறேன் கண்ணோட இன்னர் கார்னர் அங்க தான் டார்க்னஸ் ಜಾಸ್ತಿ வருது அப்படின்றதனால இத நான் கண்ணு ஃபுல்லா லிட்ல அப்ளை பண்ணிக்கலனா லிட்ல அவங்க நேச்சுரலா தான் விட்டுப்பாங்க so ஆல்ரெடி வந்த கன்சீலர் கூட நான் விரலால இந்த மாதிரி எடுத்துறேன் தொடச்சு so எங்க தேவையோ அங்க மட்டும் தான் அப்ளை பண்ணிக்கிறோம் and மேல புஷ் பண்ணி blend பண்ணும்போது உங்களுக்கு அந்த கவரேஜும் கிடைக்குது நான் லூஸ் பவுடர் வெச்சு கண்ணு கீழே பேக்கிங் பண்ணிக்க போறேன் ஏன்னா நம்ம ஐ ஷேடோ ஒன்னு பண்ணல and கன்சீலர் செட் பண்ணனும் அதுக்காக தான் and பாக்கி என்ன பவுடர் எக்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு பாக்கி அந்த பிளெண்டர்ல என்ன இருக்கோ அத மட்டும் வெச்சு நான் என்னோட ஃபேஸை செட் பண்ணிக்க போறேன் ஏன்னா த்ரிஷோட ஃபேஸ் ரொம்ப மேட்டா இல்ல ஃப்ளாலஸா இருந்துச்சு ஆனா கொஞ்சம் அந்த ஷைனும் தெரிஞ்சிச்சு சோ எனக்கு லைட்டா செட் பண்ணா போதும் அதனால இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் ஐப்ரோஸ் பாத்தீங்கன்னா த்ரிஷாவோட ஐப்ரோஸ்ல ஒண்ணுமே இல்ல ரொம்பவே சிம்பிள் and ப்ளைனா வெச்சிருந்தாங்க அவங்க பண்ணாங்களான்னு கூட எனக்கு தெரியல பட் எனக்கு கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கணும் போல இருந்துச்சு சோ நான் அந்த brown eyeshadow எடுத்து ரொம்ப சிம்பிளா லைட்டா நான் fill in பண்ணிக்கிறேன் அவங்க ஐப்ரோஸ் ரொம்பவே நேச்சுரலா இருந்துச்சு சோ எனக்கு அப்படியே பேரா விட பிடிக்கல அதனால நான் லைட்டா fill in பண்ணி comb பண்ணி செட் பண்ணிக்கிறேன் அந்த ஆரஞ்சிஷ் பிரவுன் ஐ ஷேடோ எடுத்துட்டு என் க்ரீஸ்ல அப்ளை பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு காண்டூர் எஃபெக்ட் கொடுக்கும் ஒரே ஒரு மேட் ஃபினிஷ் ஐ ஷேடோ தான் அங்க போட போறேன் அவங்க ஐ ஷேடோ போட்ட மாதிரியும் இருந்துச்சு போடாத மாதிரியும் இருந்துச்சு க்ரீஸ்ல மட்டும் இந்த கலர் கொடுத்துட்டு நான் அதனால தான் ஐ பேஸோ கன்சீலர் எதுவும் போடல ரொம்ப சிம்பிளா இருக்கட்டும்னு இப்போ லிட்ல இந்த மேப்லனோட பாலட்ல இருந்து அந்த ஷிம்மர் ஷேட் எடுத்துட்டு ஸ்கின் டோன் ஷேட் என் விரலாலியே எடுத்து லிட் ஃபுல்லாக நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன், ரொம்ப லைட் லேயராக. ஸோ ஒரு மாதிரி அழகாக டிஃபைண்டாக இருந்துச்சு லுக்கு, ஐ லுக். அதே சமயம் உங்களுக்கு ஓவர் பவரிங்காக இல்லை, ரொம்ப ஐ மேக்கப் போட்ட மாதிரியும் இல்லை. ஸோ சிம்பிளாக இருந்துச்சு இது. இப்போ ஐலைனருக்கு நான் இந்த ஸ்டேக் ஓகே ஐலைனர் எடுத்துகிட்டு விங் ஐலைனர்லாம் போடலை, ஜஸ்ட் நார்மல் லைனர் இதை போட்டுட்டு விட்டுடுறேன். இப்போ கண்ணு உள்ள நான் இந்த காஜல் மேப்ளின் கொலோசல் காஜல் எடுத்துகிட்டு என் கண்ணு உள்ள நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கண் பட்டர்ஃப்ளை மாதிரி டப்படன்னு துடிக்குது. நான் அப்ளை பண்ணிட்டேன். இது அது ஹார்ஷ் லைட் ஃபேஸ் பண்ணும்போது கண் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகுது. பட் எனிவேஸ் இப்போ கண்ணு கீழே வந்து நான் இந்த பிளாக் ஐ ஷேடோ எடுத்துகிட்டு, அதாவது காஜல் போட்டோல அது கீழே லோவர் லேஷ் லைனில் இதை போட்டு ஃபில் இன் பண்ணிக்கிறேன் கைஸ். த்ரிஷா கண்ணெல்லாம் இதில் போல்டாக இருக்கும், ஸோ நம்மளும் அதையே அச்சீவ் பண்ணலாம். நான் ரொம்ப போல்டாக போடல, ஐலைனர் வச்சு ஐ ஷேடோ வச்சு இதை நான் போல்டாக காமிச்சிக்கிறேன். இப்போ கண்ணு கீழே இருக்கிற பேக்கிங்கெல்லாம் எடுத்துடலாம் ஒரு பவுடர் ப்ரஷ் வச்சுட்டு. எனக்கு இன்னும் கண்ணு கீழே மட்டும் அந்த ஒரு கவரேஜ் வேணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்துகிட்டு மேப்ளின்லேருந்து ப்ரஷ் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். கண்ணு கீழேயும் லைக் இந்த டீ ஜோனில் மட்டும், மற்ற இடத்துலலாம் நான் இதை போடலை, கொஞ்சம் கவரேஜ்க்காக. இப்போது கண்ணில் ஐலேஷஸ்க்கு மஸ்காரா யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நான் ஃபால்ஸ் லேஷஸும் ஆஃப் கேமராவில் போய் வச்சுட்டு வரேன். இப்போ ஃபேஸில் நான் வந்து என்னோடய செட்டிங் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் கைஸ். இதனால் நான் இப்போ ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு டேப் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய மேஜிக் ப்ராடக்ட் காட்ட போகிறேன். இதை நான் ரீசெண்டாக டிஸ்கவர் பண்ணுறேன். லாட்டி லண்டன்லேருந்து என்னோடய க்ளோ பவுடர் ஹைலைட்டிங் லூஸ் ஹைலைட்டர். ஓ மை காட் கைஸ், அங்கே பாருங்கள் அந்த ஷைன் இம்மீடியட்டாக எவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதாவது ஷிம்மராக இல்லை, ஷைனாக இருந்துச்சு. பார்க்கும்போது என்ன இது அப்படின்னு இருக்கும். பட் நிஜமாகவே சூப்பர் ப்ராடக்ட் என்னோடய க்ளோ பவுடர், லாட்டி லண்டன் அப்படின்ற ப்ராண்டில் இருக்குது. இப்போ ப்ளஷ்க்கு நான் அந்த லைட் பிங்க்கை எடுத்துகிட்டு, ஆக்சுவலி லைட் பிங்க்கில் பிரைட் பிங்க் எடுத்துகிட்டு லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி என்னோடய சீக்ஸில். நான் ப்ரான்சர்லாம் போகல, நான் த்ரிஷாவோட லுக் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு அண்டு சிசில்டாக இல்லை. இப்போ லிப்ஸுக்கு ஃபர்ஸ்ட் லிப் லைனர் ரிமல்லேருந்து எடுத்துகிட்டு என்னோடய லிப் ஷேப்பையே ஃபாலோ பண்ணி நான் லைன் பண்ணி ஃபில்இன் பண்ணிக்க போகிறேன். என் லிப்ஸ்டிக்கு இந்த என்வாய் பேலேருந்து இந்த லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு நான் லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கலரும் சிமிலராக இருக்குது பாருங்கள். அண்ட் அங்கே கொஞ்சம் க்ளாஸினஸ் இருந்துச்சு, அதனால் லாக்மேலேருந்து ஒரு வெனிலா லிப் கிளாஸ் எடுத்து லைட்டாக டேப் பண்ணிக்கிறேன். இந்த லுக்கோட ஹைலைட்டே அந்த பொட்டு தான். அந்த மாதிரி என்கிட்ட பெரிய பொட்டு இல்லை, ஸோ நான் ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு ஒரு ப்ரஷ்ஷால் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ எஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த லுக். உங்களுக்கு இந்த த்ரிஷா இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டில் தென், டேக் கேர், பாய்.